ओम तत्पुरुषाय विद्महे भगवदुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् आदित्ययश सोमाय मंगलाय बुधायश गुरु चुक्र सनयप्यक्ष राघव गेदव नमः உலகெங்கும் உள்ள ராஜயோக நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 18/5/2020 சார்வரி வருடம் வைகாசி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி. மாலை 5:11 பின்பு துவாதசி. நட்சத்திரம் உத்தரட்டாதி. மாலை 6:53 பின்பு ரேவதி. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை. மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9:00 வரை. யமகண்டம் காலை 10:30 12:00 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மகம் பூரம். ஏகாதசி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 9 விதி எண் 9 பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்க்கை தரமும் வசதி வாய்ப்புகளும் மிகுதியாக கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புத சுக்கர யோகமும் புத ஆதித்ய யோகமும் இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்பட்டு உங்களுடைய சக்தியையும் கௌரவத்தையும் அதிகரிக்க முடியும். அதே சமயத்தில் வந்து பக்தி மார்க்கத்தில் வந்து சிந்தனைகள் அதிகரிக்கும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது போகாத புண்ணியஸ்தலங்களை நினச்சி மனசுக்குள்ள பிரார்த்தனைகள் வச்சுக்கக்கூடிய ஒரு பக்குவம் இன்றைய நல்ல மிகுதியாகும். ஒரு சில தெய்வ திருப்பணிகளுக்கும் சமூக பணிகளுக்கும் நன்கொடை தரக்கூடிய வல்லமையான வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் அதிகரிக்கும். அந்த வருமானங்கள் மூலமாக வாய்ப்புகள் மூலமாக குடும்ப வெகுமானமும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விருப்பப்பட்ட வாழ்க்கையை எதிர்பார்ப்பதை விட விதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு தயாராவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாக்கியலட்சுமி. அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிஷ்டை எழுத்துக்கள் HM. ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணம் போல் வாழ்வு ஏற்றமான நிகழ்வு அமையக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று சூரிய பகவானோடு சேர்ந்து புதன் பகவானோடு இணைந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்பத்தில் ஒற்றுமையும் நட்பும் அதே சமயத்தில் குடும்பத்தில் சந்தோஷமும் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் இதுநாள் வரையில் இருந்த இணக்கமில்லாத சூழ்நிலைகள் விலகி மற்றவங்க பார்த்து வணக்கம் போடுற மாதிரியான வரவுகள் அதிகரிக்கும். அதே சமயம் நண்பர்கள் மத்தியில் நட்புகள் மத்தியில் நல்லதொரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பிரிந்து போன ஒரு சில நல்ல நட்புகள் மீண்டும் இணைந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வாய்ப்புகள் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு காட்டுபவர் ஏமாளி அல்ல, உண்மை பேசுபவர் கோமாளியும் அல்ல என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மீன் குளத்து அம்மன். அதிஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிஷ்ட எழுத்துக்கள் DK. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடர்த்தியான லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட நஷ்டங்களை விட இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு மேலே அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே சமயம் தொழில் ரீதியான வகையில் இருக்கிற தொழில் மட்டுமல்லாது புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் அல்லது இருக்கிற தொழில் சம்பந்தப்பட்ட துறைகளில் புதிய கிளைகளை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முயற்சிகளும் பலன் கொடுக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேஷம் போடுபவர் நல்லவர் அல்ல, காசு உள்ளவர் கடவுளும் அல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதா விநாயகர். அதிஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் LR. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயங்களும் ஆனந்த பயணமும் அமையக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பூமி சம்பந்தப்பட்ட வகையில் தோட்டம் துறவு சம்பந்தப்பட்ட வகையில் ஈடுபாடு அதிகரிக்கும். பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் மிகுதியாகும். சுருக்கமாக வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நடபாதையில் கண்டெடுத்த 5 ரூபாயை விட உங்களுடைய சொந்த உழைப்பினால் பெற்ற 1 ரூபாயின் மதிப்பு அதிகம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூரிய பகவான். அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிஷ்ட எழுத்துக்கள் DK.
சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பமும் துயரமும் விலகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால அரசு வகையில் ஆதாயங்கள் அதிகரிக்கும். அரசியலில் வந்து அடிமட்ட தொண்டனாக உள்ளவர்களுக்கு உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஒரு சில பேர் சொந்த வாகனம் வாங்கலாங்கிற எண்ணங்களும் முயற்சிகளும் இருந்துகிட்டு இருக்கும் கடந்த காலங்களில். அந்த மாதிரி முயற்சிகள் உள்ளவர்களுக்கு உங்களுடைய முயற்சி பலனடைக்கக்கூடிய பக்குவமான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விழிப்பதற்காகவே உறக்கம், வெல்வதற்காகவே தோல்வி என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கலைவாணி. அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் CI. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மெய்யான நட்புகளால் மேன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் இருக்கிறதுனால உப்புக்காகாத நட்புகள் தானாகவே ஒதுங்கி போகக்கூடிய சூழல்கள் உருவாகும். நல்ல நட்புகள் மூலமாக நாள்பட வெற்றி கிடைக்கக்கூடிய அல்லது கடந்த காலங்களில் பிரிந்த பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக புதிய யோசனையை வெளிப்படுத்தி பெரிய பெரிய வெற்றிகளை பெரிய பெரிய லாபங்களை ஏற்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் மருத்துவத் துறையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவை நம்பி வாழ்வதை விட உழைப்பை நம்பி வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சிஷ்ட கணபதி. அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் CY. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கல்யாண மாலையும் கனி மலலை யோகமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான புது தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். திருமணமாகி ஒரு சில வருடங்கள் ஆகியும் புத்தர பேரு இல்லாத பாக்கியவதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தர பேரு உருவாகும். சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால வயதான பெண்களுடைய இடது கண் அல்லது பல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்ந்தவனுக்கு உறவுகள், வாழ்பவனுக்கு வரவுகள் தேவை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகதேவதை. அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் HK. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தேக வலிமை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய உடம்பில் வந்து பார்த்தீங்கன்னா திடகாத்திரமும் தெளிவும் அதிகரிக்கும். பொதுவாகவே கடந்த காலங்களில் இனம் புரியாத சோர்வுகள் இருந்தால் கூட இன்றைய நாளில் அந்த சோர்வுகள் விலகி சந்தோஷமும் மன உறுதியும் தேக வலிமையும் நிச்சயமாகவே அதிகரிக்கும். உடல் உறுதி அதிகரிச்சிருந்ததுனாலும் மன உறுதி அதிகமாக இருந்ததுனால கண்டிப்பாக உலகத்தில் வரக்கூடிய எந்த ஒரு துன்பத்தையும் தூசியாக தட்டிவிட முடியும் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்ப இன்றைய நாளில் உங்களுக்கு வாழ்வு அமையும். பொதுவாகவே புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு புது புது சிந்தனைகளை வெளிப்படுத்தி பெரிய பெரிய வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையாக இருப்பவர்கள் ஊமையாக இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தையல் நாயகி. அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் காவி நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் NI. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு அலைச்சல் அதிகரிக்கும். நாம் வந்து குறிப்பிட்ட நேரங்களில் குறிப்பிட்ட வேலையை முடிக்கலாம்னு நினைச்சால் கூட அந்த குறிப்பிட்ட நேரத்தை தவிர்த்து வேறு நேரங்களில் மாறுபாடான சிந்தனைகளில் மாறுபட்ட நேரங்களில் மாறுபட்ட சூழ்நிலைகளை சந்தித்து அதற்கு தகுந்த மாதிரி வருமானங்களை ஈட்டக்கூடிய ஒரு சூழல்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலைச்சல் அதிகரித்தால் கூட அதற்கு தகுந்த கௌரவமும் அதற்கு தகுந்த பணி உயர்வும் அதற்கு தகுந்த பாராட்டும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்தால் நல்லது, நடக்காமல் இருந்தால் அதைவிட நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திலபாண்டேஸ்வரர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிஷ்ட எழுத்துக்கள் KA. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அலை மோதும் ஆசைகளுக்கு சுளையான தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசு வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசு உத்தியோகம் ஒரு சில பேருக்கு அமையும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விரக்தியாக இருந்த ஒரு சில பேருக்கு நல்லதொரு திருப்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான சூழல்களும் மிகுதியாகும். புதிய கடன் வாங்குவதை தவிர்க்கக்கூடிய நாளாகவும் இருக்கிற கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய நாளாகவும் சொந்த பந்தங்கள்
மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு மனசு ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை நெஞ்சில் நிறுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வயலூர் முருகப்பெருமான். அதிஷ்டையன் ஆறு, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிஷ்ட எழுத்துக்கள் யூ ஏ. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கலைகள் மீது நாட்டம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். அதே சூரியனோடு புதன் சேர்ந்து இருக்கிறதுனால கலை சார்ந்த தொழில்களில் நுணுக்கமான செயல்பாடுகளால் மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்க முடியும். அதாவது 24 மணி நேரமும் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத விட ஒரு சில நிமிடங்களிலேயே மிகப்பெரிய பிரபல்யம் அடையப் போகக்கூடிய சூழ்நிலையை சந்திக்க முடியும். புதிய நட்புகள் உருவாகும். சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு ஆறுதலும் மன நிறைவும் அதிகரிக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கர்ம வினைகளையும் கால நிலைகளையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சப்தகன்னி. அதிஷ்டையன் ஐந்து, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் ஆர்கே. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உறவுகள் மூலமாக வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியிலேயே பஞ்சமாதிபதி சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. இனம் புரியாத சந்தோஷமும் இனம் புரியாத இஷ்டமும், அதாவது இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழலும் அதிகரிக்கும். குடும்பம் அப்படிங்கிறது வந்து என்னதான் நமக்கு வந்து மன வாழ்க்கை ஒரு சில பேருக்கு துன்பமாக இருந்தால் கூட அந்த துன்பத்தின் மூலமாகத்தான் இன்பத்தை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு இங்கிதம் தெரியக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். ஒரு சில பேருக்கு வந்து புதிய புதிய சிந்தனைகளை வெளிப்படுத்தும் பெரிய பெரிய வெற்றிகளை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். குறிப்பாக விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் புதிய யுக்தியை பயன்படுத்தி பெரிய பெரிய வெற்றிகளை இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வர சக்தி விநாயகர். அதிஷ்டையன் மூன்று, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் சி ஜே. நஞ்சுக்கிணைய நேயர்களே, 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்த்தோம். பொதுவாக நவக்கிரக கோச்சாரப்படி இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரக நிலைகளை வச்சு இந்தந்த ராசிக்கு இந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை, அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை கணிக்கும்போது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்கலாங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்லி, இந்த உலகத்தில் வந்து அதாவது வெவ்வேறு விதமான வழிபாடுகள், வெவ்வேறு விதமான வாழ்க்கை முறைகள், வெவ்வேறு விதமான விளக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஒரே மாதிரியான வழிபாடு, ஒரே மாதிரியான ஒரு கட்டுப்பாடு இருக்கணுங்கிற விஷயத்தை எதிர்நோக்கி உள்ள நமக்கு வந்து ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செஞ்சு அகில உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.